ஹே காய், ஸோ இன்னைக்கு வந்துட்டு செப்டம்பர் 6 டெய்லி குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட டாபிக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து 5 கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்லேருந்து 1 கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸை வந்து யார் வந்து ஃபைன் பண்ணது, ஜான் மைக்கேலா, இல்லைனா ஜான் மேக்ஸ்வெல்லா, இல்லைனா ஜான் மார்ஷல்லா? செகண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து எது வந்து கரெக்ட், அரப்பா வந்துட்டு மொஹஞ்சதாரோட ஓல்டரா, இல்லைனா மொஹஞ்சதாரோ அரப்பாவோட வந்து ஓல்டரா? ஸோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் போட்டிருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்துட்டு வெப்சைட்டோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ அங்கே இ ஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்கும், புக்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ இ ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் முடிச்சதுக்கெலாம் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி சிங்கிள் ஃபைல்ஸாகவும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் புக்ஸ் காலமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணியிருக்க, சேனலில் லான்ச் பண்ணியிருக்க புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ 3 புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். தேர்ட் க்வெஸ்சன் வந்துட்டு சிந்தில் வந்து ஹரப்பானா என்னன்னு அர்த்தம், பேர்ன்டு சிட்டியா, மாண்ட் ஆஃப் டெட்டா, இல்லைனா பரீடு சிட்டியா? ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து மெஹர்கான்றது என்ன சைட்டு, நியோலிட்டிக்கா, இல்லைனா பாலியோலிட்டிக் சைட்டா, இல்லைனா மீசோலிட்டிக் சைட்டா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து இந்திய சிவிலைசேஷனோட பீரியட் வந்து என்ன, அது வந்து எந்த ஏஜை சார்ந்தது, அயன் ஏஜா, பிரான்ஸ் ஏஜா, இல்லைனா வந்துட்டு காப்பர் ஏஜா? சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர் க்வெஸ்சன் வந்துட்டு 2 ஒலிம்பிக் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்து யாரு, தீபிகாவா, இல்லைனா வந்து பிவி சிந்தா, இல்லைனா வந்துட்டு சாய்னாவா? ஸோ இந்த 6 க்வெஸ்சனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.